Hi viewers, welcome to Kovai Veeran YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அவல் வடை எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவல் வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நல்லா பிணைஞ்சுக்கங்க. அவளை நல்லா சாப்பாடு பண்ணிற மாதிரி பிணைஞ்சிரணும். பிரெட் வந்து 4 பீஸ் நான் மிக்ஸில அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். அது போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியா நறுக்கி ரெண்டு வெங்காயம் போட்டுருக்கேன். ரெண்டு வெங்காயம் உள்ள போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லியில தேவையான அளவு, கருவேப்பிலையும் தேவையான அளவு, இஞ்சி வந்து சின்ன சின்னதா துண்டா கட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் இருந்தா போதும். உப்பு வந்து தேவையான அளவு, சோடா உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன். லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா பிணைஞ்சிருங்க. மாவு எப்படி பிணைவீங்க அந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிருங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பாருங்க, இந்த மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக உளுந்து விட மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேன் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா போடுங்க. வடையை நல்லா ஒன் சைடு வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இப்ப பேக் சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்ப ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. நம்ம இப்ப வடையை எடுத்துக்கலாம். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இது குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்டா இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்டா. நீ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கோவை விருந்து யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.